வணக்கம். இன்று கிருத்திகை திதி, கார்த்திகை திதி ஓடிக்கொண்டிருக்கிறது. இறப்பு மூன்று வகைப்படும். இந்த பூமியில் மூன்று உலகம் இருக்குது. பூமிக்கு மேலே இருக்கிறது ஆவி உலகம், அதுக்கு மேலே இருக்கு பித்திரு உலகம், அதுக்கு மேலே இருக்கிறது தெய்வ உலகம், அதுக்கு மேலே சித்தர் உலகம், அதுக்கு மேலே ஞானி உலகம், அதுக்கு மேலே ஆண்டு ஏழு உலகம் இருக்குது. இந்த பூமியில் உலகம் மூன்றாக பிரிக்கிறாங்க. அருள் உலகம், மறள் உலகம், வீர உலகம், மூன்று உலகம் பிரிக்கிறாங்க. அருள் உலகம் என்றால் என்ன அப்படின்னா, நம்ம பரம்பரில் வயசாகி நல்லபடியாக இறந்தாங்கள்ல, அவங்களாம் அருள் உலகத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு செய்யக்கூடிய தானம் தர்மம் மகாலய அமாவாசை அமாவாசை திதியில் திருப்பி நம்ம வம்சத்தை பிறப்பாங்க. அவங்களாம் நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை. சரிங்களா? நீங்கள் கர்மா செய்யும்போது மூவேழு 21 தலைமுறைக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ 21 தலைமுறை என்ன பதி உடம்பு இருக்குது இறந்தவங்களோட ஆத்மாக்கள். இப்போ கவனிங்க, இந்த விதிக்கப்பட்ட நாளில், ஜாதக ரீதியாக விதிக்கப்பட்ட நாளில் சாவை தேடி வருது. எப்படி தேடி வருது அப்படின்னா, ஆசைலாம் இறக்குறாங்க, திடீர்னு உடம்பு செலவு செத்து போகிறாங்க, திடீர் செத்து போயிடுறாங்க, படுத்து படுக்கையாக இருந்து செத்து போயிடுறாங்க, இது இல்லாமல் கடலை குளிக்கும்போது செத்து போயிடுறாங்க, ஆற்றுல குளிக்கும்போது செத்து போயிடுறாங்க, திடீர்னு வந்து கடலை குளிக்கும்போது செத்து போயிடுறாங்க, மனத்தின் கீழும் செத்து போயிடுறாங்க, அது இல்லாமல் வந்து சாக்கடி செத்து போயிடுறாங்க, குழந்த திடீர்னு குழந்தை தானாக கருக்கலையுது, இது மாதிரி இறந்தவங்களும் சாவை தேடி போகிறாங்கள. தூக்குப்போடு சாவது, மனதோடு சாவது, மண்ணத்தை குளித்திக்கிறது, இவங்களும் ஆற்றுல போய் குளிச்சுறது, கடலில் குளிச்சுறது, மண்ணத்தை குளித்திக்கிறது, மருந்து சாப்பிட்டு செத்து போகிறது, குழந்தை கருக்களை செய்கிறது, குடும்ப கட்டுப்பாடு செய்தல், இது அத்தனையும் நீங்கள் சாவை தேடி போயிருக்கீங்க அர்த்தம். இறந்த ஆத்மாக்கள், இந்த ரெண்டு ஆத்மாக்களுக்கு எந்த விதமான பூஜை நமஸ்காரம் கிடையாது. இந்த நிலையில் இறந்தவங்க உங்கள் வழி, உங்கள் தாய் தெரிந்த வழி, மனைவி மனித அதே மாதிரி யாராக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு காசி, ராமேஸ்வரம், ஹரிதுவார், இல்லை பவானி, ஈரோடு, ஸ்ரீரங்கம், எங்கே தர்ப்பணம் பண்ணாலும் அந்த தர்ப்பணம் அவங்களுக்கு போய் சேராது, ஆவியாக தான் ஏறுப்பாங்க. இல்லை சார், நான் வந்து ஹரிதுவாரில் இப்போ ரிஷிகாசில் பண்ணிட்டேன், ஹரிதுவாரில் பண்ணிட்டேன், எங்கள் அப்பாவுக்கு தாத்தா முப்பாட்டனுக்கு ஹரிதுவாரில் பண்ணிட்டேன், எங்கே பண்ணிக்கிற லிங்கத்திலே பண்ணிட்டேன், காசியில் பண்ணிட்டேன், ஹரிதுவாரில் பண்ணிட்டேன், கொல்லிமலையில் பண்ணிட்டேன், ஸ்ரீரங்கத்தில் பண்ணிட்டேன், பவானியில் பண்ணிட்டேன், ஈரோட்டில் பண்ணிட்டேன், இது இல்லாமல் வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் பண்ணிட்டேன், எங்கெங்கே தர்ப்பணம் பண்ணால் முத்தி கிடைக்கும், அப்பா அம்மாவுக்கு முத்தி இறந்தால் முத்தி கிடைக்கும், அங்கே எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் ஆத்மா இறந்தவங்க உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க என்பதை நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும். ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா முன்னோருன்னு சொல்லுவாங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, கவனிங்க, உங்கள் வீட்டில் இறந்தாத்மாக்கள் பரம்பரையில் சாப இறந்தவங்க தாக்குதல் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா, அந்த ஆத்மா சாந்தி யாரோட கடமை? நம்மளோட முன்னோருக்கு நம்ம தான் செய்யணும் கடமை. பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி, நம்ம தான் கடமை. நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா நீங்கள் 100 கிராம் 150 கிராம் பால்க்கு வாங்க, 50 தான் வாங்குங்க. நடு ஹாலில் ஒரு தட்டில் மண் சுட்டி விளக்கில் நல்லெண்ணெய் விளக்கு படுத்துங்க, ஒரு டம்ளர் தண்ணி வைங்க, ஒரு பத்தி பெருத்துங்க, கரெக்டாக 12:55 அந்த 50 கிராம் பால்கோ வச்சுருங்க. வீட்டில் ஒரு பக்கத்தில் 50 கிராம் பால்கோ வச்சு மூடிடுங்க. 50 கிராம் பால்கோ எல்லாம் சாப்பிட்டு பார்த்துங்க. நீங்கள் போய் விளக்கு பற்றி படுத்தி 12:55 இல்லாமல் ஆண்டவரே, குருநாதா, குரு பரம்பரையே, எனது வழியிலும், என் தாய் தந்தை வழியிலும், மனைவி வழியிலும், மனைவியும் தாய் தந்தை வழியிலும், மனைவி சொல்லணும், எனது வழியிலும், என் தாய் தந்தைகளும், கணவர்களும், கனவு சுகமாக அகால அனைத்து ஆத்மாக்களுக்கு சாந்தி அடைய உங்களுக்கு இந்த பால்கோ வச்சுருக்கேன், சாப்பாடு வச்சுருக்கேன், சாப்பிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா சாப்பிடுங்க, உங்களுக்கு 48 நாள் நான் இப்போ சிவபாலசம் பண்ணி முத்தி கொடுத்துறேங்க, நாங்களாம் சந்ததி எண்ணம், நானும் என் குடும்ப சந்ததியும் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கதை சாத்திடுங்க. சாமியும் தவிர எங்கே வேணால் வைக்கலாம். 1 மணிக்கு வைத்து விட்டு நீங்கள் 2 மணிக்கு கதவை நீக்கிட்டு பால் கொட்டு எடுத்து பார்த்தா பால் கொட்டு டெஸ்ட் இருக்காது, சுத்தமாக டேஸ்ட் இருக்காது. அதே சமையல் கட்டில் 1 மணிக்கு வச்ச பால் டேஸ்ட் இருக்கும். 48 நாள் என் குருநாதர் ஹரிதுவார் காசி அதேமாதிரி கொல்லிமலை உங்களுக்காக பூஜை பண்ணுவார், நான் கடலூரில் பூஜை பண்ணுவேன், கல்யாணப்பாசி பூஜை பண்ணுவேன். நீங்கள் 48 நாள் தினசரி பாதுகாவசம் மந்திரம் படிக்கணும், 48 நாள் சாப பாவா தோசைக்காய் இறந்தால் முத்தி மந்திரத்தை படிக்கணும், 40 நாள் முத்தி பெருணத்தை நீங்கள் பயன்படுத்தணும், இறந்தவங்க மடையில் சாப்பிட வைக்கணும், சிவனுக்கு முருகனும் பால் கொடுத்துட்டு வரணும். இப்போ 48 நாள் செய்து 49வது நாள் நீங்கள் அந்த பால்கோ வச்சு பாருங்கள்,
பால்கோ டெஸ்ட் அப்படியே இருமல் டெஸ்ட் மாறவே மற்றது வச்ச வாக்கில் இருக்கும். இதிலிருந்து ஆத்மாக்கள் உங்களை விட்டு போயிடுச்சு என்பதை நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும். இது வளம் கற்றதெல்லாம் சூது, நீ என்ன செஞ்சாலும் சரி அது ஏமாத்தி வலைன்னு வல்லல் பெருமானு சொல்லியிருக்காரு. ப்ரூஃப் பண்ண முடியும். மலேசியாவில் சிங்கப்பூரில் மாதிரி கிளாஸ் எடுத்து அவங்களும், ஆமாம் சார் 40 நாள் வச்சேன், சிக்கன் வச்சேன், நீ சிக்கன் டேஸ்ட்டே இல்லை, இன்னும் நல்லாயிருக்கு சார் வச்சிருக்கேன்னு சொல்லி எல்லாம் பயிற்சி பண்ணுற செஞ்ச அலையுமே உண்மை என்று ஒத்துக்கொண்டிருக்கும். பொய் புகழே சார் எது பொய் கூறணும், உண்மை உண்மையாக சொல்லி சொல்லாமே தப்பு கிடையாது. அதை நம்ம கற்றுத்தருவதுதான் ஆதிநாத வாசுவின் சிறப்பம்சமாகும். அதனால் இந்த கார்த்திகை என்பது கிருத்தி என்பது அகால ஆத்மாக்களுக்கு நாம் முக்தி கொடுக்கலாம். இந்த கிருத்தியை பல அனுபவம் பண்ணால் நமக்கு அகால மரணம் என்று பிரம்மனே எழுதினாலும் அகால மரணம் உங்களுக்கு தவிர்க்கப்படுகிறது. உங்கள் ஜாதகத்தில் ஆக்சிடெண்ட்டை இறப்பீங்க, மருந்துட்டு சாவீங்க, தூக்கு போட சாவீங்க, கடன் செத்து போய்விங்க என்று அகால மரணம் துர்மரணம் விதிக்கப்பட்டு இருந்தாலும் அதை போகக்கூடிய சக்தி கிருத்திய பால விஷயம் இருக்கிறது. இதுதான் கிருத்தியை சிவப்பலம் சிறப்பம்சமாகும். இதை நம்ம பயிற்சியை கட்டுத்தொகுப்பெல்லாம் சொல்லித்தரோம். ஆத்மாக்கள் இதுவரை நம்ம தாய் வழி தந்தை வழி மனைவி தர இறந்தாத அனைவருக்கும் நாமளே எப்படி முத்தி கொடுப்பது, இதுக்கு வந்து எள்ளு தேவையில்லை, பிண்டம் தேவையில்லை, ஐயர் தேவையில்லை, வீட்டிலேருந்தே முத்தி கொடுக்கலாம், சகல சௌபாகியம் பெறுங்க. இதை பற்றி புக் எழுதியிருக்கேன், யூடியூப் புக் பப்ளிஷர் குருசக்தி மையம் சேனல் ஓப்பன் தெளிவாக எழுதியிருக்கேன். புக்கோ நகல் காப்பி ஒன்று +9179 04 3807 என் வாட்ஸ்அப் இணைங்க, அதை பற்றி தகவல் வரும், சகல சௌபாகியம் பெறுங்க.